Vanakkam and welcome back to my channel Start to Study. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டடி பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இந்த மந்த்க்கான ஸ்டடி பிளான் கொடுக்கிறேன். இதுக்கு நான் ஸ்டடி பிளான் அப்படினு எதுமே போட்டதே இல்ல சேனல்ல. ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம பார்க்கறோம். சோ ஸ்டடி பிளான் அப்படினு வரும்போது இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அட்லீஸ்ட் 8 லெசன் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. சாப்டர் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 16th வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் இல்லனா கண்டினியூஷனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூல்ஸ்க்கு இப்ப நம்ம போக போறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நடத்தின இந்த 8 லெசன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா புரியும். சோ அதுக்கான ஸ்டடி பிளான தான் இதை கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியா வந்து நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஈஸியா எப்படி நம்ம வந்து எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்றது 1 மார்க்கும் படிக்கணும் 2 மார்க்கும் படிக்கணும் 3 மார்க்கும் படிக்கணும் 5 மார்க்கும் படிக்கணும். சோ நமக்கு இருக்கிற 16 லெசனையுமே நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் போட்டா மட்டும் தான் முடியும். சோ அதுக்கான ஸ்டடி பிளான தான் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து டேட் டே எதுவுமே மென்ஷன் பண்ணல இத. ஏன்னா இந்த வீடியோவை யார் எப்ப வேணாலும் பார்க்கலாம். சோ அன்னில இருந்து நீங்க கவுண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் டே 1ல இருந்து டே 14 வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 14 வரைக்கும் போட்டிருக்கிறது யூனிட் 1 யூனிட் 2. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 4 லெசன் அதுக்கப்புறம் இருக்கிற 4 லெசன் இதை கவர் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து இருக்க போகுது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து சேனல்ல வந்து நான் கொடுப்பேன். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஆன்சர் எழுதி எனக்கு கொடுக்கணும் நான் இதை எப்படி கரெக்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமோட கோட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் டெய்லி நான் அதுலயும் ரிவீல் பண்ணுவேன். பிளஸ் சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுவேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர்ஸ் எழுதிட்டு நீங்க வந்து எனக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணி உங்க மார்க் என்ன அப்படின்னு சொல்லுவேன். சோ இன்னும் வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலயே மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதுதான் நமக்கு இருக்கிற கொஸ்டினோட பேட்டர்னே நமக்கு இதுதான் இருக்கு. சோ இதை வந்து ஈஸியா நம்மளால கவர் பண்ணிடலாம். டே 1ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் நான் இன்டீரியர்ல இருந்தும் கேட்பேன் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் கேட்பேன். இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. சோ புக் பேக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல இருக்கு. சோ நான் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே சோ 1 மார்க் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இந்த 1 மார்க் 2 மார்க்குக்கு தகுந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்னா 20 மார்க்கு கொடுக்கறது 1 மார்க் கொஸ்டின்னா 30 மார்க்கு கொடுக்கிறது. சோ மார்க்க பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும். சோ டே 1 கான क्वेश्चन அப்படி நான் சேனல்ல போடும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை क्वेश्चंस நான் கொடுத்திருக்கேன் அப்படினு. நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நல்லா 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. பிளஸ் புக்குக்குள்ள நான் லெசன் நடத்தி இருக்கும்போது எல்லா லெசனும் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். 8th லெசன் 9th லெசனை தவிர எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதுலயே நான் சொல்லிருப்பேன் இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க அப்படி நான் சொல்லிருப்பேன். அதையுமே நீங்க படிச்சுக்கோங்க. क्वेश्चंस வந்து நான் கொடுக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन வெச்சிட்டு அட்லீஸ்ட் படிச்சிட்டு எழுதுங்க இல்ல வெறும் கொஸ்டின் வச்சுட்டு உண்மையா ஹானஸ்டா எழுதி போஸ்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் சான்ஸ் அப்படின்னே நான் சொல்லலாம். சோ டே 1க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற 1 மார்க். டே 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்ல இருக்கிற 2 மார்க். 2 மார்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணலாம் 5 மார்க் கம்ப்ளீட் பண்ணலாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருக்கிற 4 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகி முடிச்சிரும். சோ டே 2ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா அது 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்பேன் இல்ல 8 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்பேன். இன்டீரியர் இருக்கிற 2 கொஸ்டின் சேர்த்து கேட்டாலும் கேட்பேன். சோ எப்படி வேணாலும் கேட்பேன். அதனால நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே சோ 3rd லெசன் 4thல இருக்கிற 2 மார்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லயும் செகண்ட் லெசன்ல இருக்கிற 3 மார்க்ஸ் அப்புறம் 3rd லெசன்ல 4th லெசன்ல இருக்கிற 3 மார்க்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 7 டேஸ்க்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா யூனிட் 1 தட் மீன்ஸ் 4 சாப்டர் நம்மளால கவர் பண்ணி முடிச்சிட முடியும். ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்கு இல்ல இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியா படிக்கிறது வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வேற ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்கணும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எதுவா இருந்தாலும் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் வீடியோ நம்ம போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 தட் மீன்ஸ் சாப்டர் 5th இருந்து 8 வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி 1 மார்க் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் போகலாம் 3 மார்க்ஸ் அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் போகலாம். 5 மார்க்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஆர் கொஸ்டின்ஸ் தான் 1 ஆர் A or B கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க. அதாவது 5 மார்க்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எழுதுறதுக்கு நம்ம நிறைய விஷயம் படிச்சு வச்சிருக்கணும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 1 மார்க்குக்கு 1 மார்க் கூட மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சா மட்டும் தான் முடியும். 16 லெசன் இருக்கு. 16 லெசன் இருக்கிற 1 மார்க்கை நல்லா தரோவா நம்ம வந்து நம்ம எந்த क्वेश्चन கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியறதா இருக்கணும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுத 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 உங்களுக்கு பிராக்டீஸ் ஆயிடும். சோ 5th லெசன்ல இருந்து 8th லெசன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மார்க் டே 8 அன்னைக்கு, அப்புறம் 9ல வந்து 2 marks, 10 வந்து மறுபடியும் வந்து 7th 8th லெசன்ல இருக்கிற 2 marks, அதுக்கப்புறம் டே 11ல வந்து பாத்தீங்கன்னா 5th லெசன் 6th லெசன்ல இருக்கிற 3 marks, 7 8 3 marks, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 marks. இதோட இந்த 14 டேஸோட வந்து பாத்தீங்கன்னா 8 லெசன் நம்மளால கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கவர் பண்ணி முடிச்சிட முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th லெசன் வந்து 8th லெசன் வரும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நான் ப்ரோக்ராமும் கேட்பேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற ப்ரோக்ராம் வந்து நடத்துங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. சோ சேனல்ல இருக்கு, நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் இந்த 14 டேஸ்க்கு நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம்னா அது இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, உங்களோட ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படி நீங்க தெரிஞ்சிச்சுனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு நம்ம போடலாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற மத்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கிறேன். சோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கடைசி வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பிளஸ் இது வரைக்கும் யாராவது டெஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்ல. சோ அதுல இருந்தும் நான் கேட்பேன். நியூஸ்ல நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்வி டிவில வரதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வீடியோ போட போறேன். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. சோ இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸ் நான் போட போறேன். சோ இந்த மாதிரி என்னோட வீடியோஸ், இந்த மாதிரி டே 1 டே 2 டே 3க்கான வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளானோட கொஸ்டின்ஸ் இது எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்க. கம்பைன் பண்ணி படிக்கும் போது அது இன்னும் ஈஸியா நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தியான ஃபியர் இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லை. நம்ம ஈஸியா வந்து படிச்சு சீக்கிரமா 16th லெசனையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அடுத்த டே 14 அடுத்த 14 டேஸ்க்கு நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்கூல் ஓப்பன் ஆனாலும் சரி ஓப்பன் ஆகலனாலும் சரி நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருக்கணும், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நம்ம ஸ்டடி பிளானோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் பிளாகர் ஐடி. அந்த பிளாகர் ஐடியில உங்களுக்கு இந்த நான் இதை வந்து PDF ஆ கன்வெர்ட் பண்ணி இந்த இமேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க என்னன்னைக்கு எது அப்படின்றத நீங்க ஷெடியூல் போட்டு கூட படிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.